ளை மூடி அவள் அந்த கொட்டும் தண்ணீரில் முகத்தை கழுவினாள் அந்த சூடான ஷவர் குளியலில் அவள் மனதில் இருந்த எண்ணங்கள் எல்லாம் கரைந்து ஓட அவள் உடலை நன்கு தேய்த்து குளித்தாள் நன்கு குளித்து முடித்தவள் நெஞ்சுக்கு மேல் துண்டை கட்டிக்கொண்டு தலையை துவட்டினாள் அந்த குளியலறை கதவை திறந்து வெளியே வர அங்கே கட்டிலில் கிடந்த அவன் கையில் போனை வைத்து ஏதோ டைட் செய்து கொண்டு இருந்தான் அவளை பார்த்ததும் அதை ஓரம் வைத்துவிட்டு அவளை ஒரு மாதிரியாக பார்க்க அவள் புன்னகையோடு போதும் போதும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நான் கிளம்ப வேண்டும் என்றாள் அவனோ ஒரு பத்து முதல் இருபது வரை நிமிஷம் தானே பொறுமையா போக முடியாதா அவள் இப்படி சொல்லி தான் காலையில இருந்து போயிட்டு இருக்கு நான் பையனை ஸ்கூலில் இருந்து கூப்பிட போகணும் என்று சொல்லிக்கொண்டே உடை மாற்றத் துவங்கினாள் கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்த அவள் நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டை வைத்தாள் அந்த மெல்லிய ஈர கூந்தலை உதறி பின்னே தள்ளி கண்ணாடியில் அவளை மீண்டும் பார்த்தாள் அழகுடி நீ என்று அவளே மனதுக்குள் நினைத்து கொண்டு ஜாக்கெட்டைப் போட்டு சேலையை கட்டினாள் திரும்பி அவனை பார்த்தாள் அவள் எல்லாம் ஓகே வாடா அவன் இதுக்கு முன்னாடி தான் இருந்தடி. அவள் முகத்தை சுழித்து கொண்டு இப்போ இல்லையா என்றாள் அவன் எழுந்து வந்து அவளை பாசமாக நெற்றியில் முத்தம் வைத்து அவள் காதோரம் ஐ லவ் யூ செல்வி நீ எப்பவுமே அழகுதான் என்று கிசுகிசுத்தான் அவள் அவன் நெஞ்சில் முத்தமிட்டு ஐ லவ் யூ டு விக்ரம் என்று சொல்லிவிட்டு நேரம் ஆட்சி கிளம்புறேன் என்று அந்த ஹோட்டல் அறையை விட்டு அவசரமாக கிளம்பி ஓடினாள் கீழே செய்திருந்த அவள் பைக்கை எடுத்துக்கொண்டு அவசரமாக பள்ளியை நோக்கி சென்றாள் நல்ல வேலையாக பள்ளி விடும் நேரம் இன்னும் ஆகவில்லை பள்ளியின் மெயின் கேட்டின் வெளியே பெற்றோர்கள் நிற்க அவர்களோடு சேர்ந்து அவளும் காத்திருக்க பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் அவள் மகள் வந்தாள் வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள் செல்வி வீட்டில் மாமனார் மாமியார் மற்றும் கணவன் இருக்க மாமியார் என்னமா செல்வி காலையில இருந்து ஆளை காணலையே செல்வி ஒரு பிரெண்டை பார்க்க போயிருந்தேன் அத்தை அவருகிட்ட சொல்லிருந்தேன் கணவன் சொல்லிட்டு தான்மா போனா கிழவி வாயை மூட நிம்மதி பெருமூச்சு விட்டு அறைக்குள் சென்றாள் காலை முதல் நடந்த நிகழ்வுகளை நினைத்து வெட்கத்தில் சிரித்து கொண்டே கட்டிலில் சாய்ந்தாள் அவளின் இந்த நிலைக்கு துவக்கம் எங்கிருந்து என்பதை பார்க்கலாம் செல்விக்கு நாற்பத்திரண்டு வயது ஆகிறது அவள் தான் வாழ்க்கை நிறைவு பெற்றதாகவே எண்ணிக்கொண்டு வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் மகள் பன்னிரண்டாம் வகுப்பும் மகன் எட்டாம் வகுப்பும் படித்து வந்தனர் வீட்டிற்கு வசதிக்கு பஞ்சம் இல்லை கணவன் சொந்த தொழில் இவள் படித்து இருந்தும் வேலைக்கு எல்லாம் செல்ல வேண்டாம் என்ற நிபந்தனை அவளுக்கென்று ஒரு சிறிய பெண்கள் கூட்டம் அவ்வப்போது அவர்களோடு பேசுவது குடும்பத்தை கவனிப்பது இதுவே அவளின் வாழ்க்கை ஒரு நாள் மாலை குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்றிருந்தாள் அங்கே ஒரு புதிதாக திருமணம் ஆன ஜோடியை பார்க்க அவர்கள் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் அவன் அந்த பெண்ணின் சேலை மடிப்பை அவள் முன்னே மண்டியிட்டு சரிசெய்து கொண்டிருந்தான் அவளுக்கு அது மிகவும் அழகாக இருந்தது இப்போது இருக்கும் பசங்க எல்லாம் அந்த ஆண் கர்வம் விட்டு பொது இடத்தில கூட அவர்கள் மனைவியை அன்பாக கவனிப்பதை எண்ணி வியந்தாள் அதை பார்த்து கொண்டிருந்த நேரம் ஏய் செல்வி அங்க என்ன பண்ணுற சீக்கிரம் வா என்ற குரல் தூரத்தில் இருந்து கேட்க அது அவளின் மாமியார் இவங்க வேற என்று எண்ணிக்கொண்டு நடந்தாள் அவள் மாமியார் ஏதோ சொல்ல அந்த சடங்குகளை எல்லாம் முடித்தாள் செல்வி அன்று இரவு அவள் கணவனிடம் அவள் கண்ட விஷத்தை கூற அவனோ அதுக்கு நான் என்ன பண்ணனும் சொல்லு என்றான் அவள் மனதில் அவன் அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை கூட இல்லை ஆனால் அவன் சொன்ன பதிலை கேட்டதும் இவருகிட்ட போயா இதை சொன்னோம் என்ற எண்ணத்தில் திரும்பி படுத்து கொண்டாள் அவனும் ஏதும் நடக்காதது போல குரட்டை விட்டு தூங்கினான் அவளுக்கு மறுநாள் முதல் கொஞ்சம் காதல் கதைகள் படிப்பதில் ஆர்வம் வந்தது பொதுவாக அவள் நேரம் கிடைக்கும் நேரம் புத்தகங்கள் வாசிப்பாள் டிடெக்டிவ் நாவல் திரில்லர் நாவல் என்று படிக்கும் அவளுக்கு அன்று முதல் காதல் கதைகள் மேல் சற்று ஆர்வம் தோன்றியது அன்று அவள் வீட்டின் அருகே இருந்த புத்தகக் கடைக்கு சென்று கதைகளைத் தேடி அந்த கடையை சுற்றி வந்தாள் அது ஒரு பெரிய புத்தகக் கடை அங்கே ஒவ்வொரு பிரிவுக்கும் ஓரிரு நிலையடுக்கு இருக்கும் அவள் காதல் கதைகள் இருக்கும் பக்கம் வர அந்த இருபுற நிலையடுக்கின் நடுவே மூளையில் ஒருவன் தரையில் அமர்ந்து ஒரு புத்தகத்தைப் புரட்டிக் இருந்தான் அவன் முகத்தில் புன்னகையும் உதடுகள் புத்தகத்தை ஓசையற்று வாசிக்கும் நகர்வும் அவள் சற்று கூர்ந்து நோக்கினாள் அவள் அங்கு நிற்பதை கூட கவனிக்காத அவன் ஆர்வமாக வாசிக்க அவள் இரண்டு அடி எடுத்து வைத்ததும் சுதாரித்து கொண்டான் அவளை பார்த்தவன் எழுந்தான் அவன் சாரி மேடம் ஏதாவது உதவி வேணுமா அவள் சற்று குழப்பத்தில் விழிக்க அவன் நான் இங்க வேலை பார்க்குறேன் மேடம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா சின்ன உட்கார்ந்த புக் படிச்சுட்டு இருந்தேன் சாரி செல்வி இட்ஸ் ஓகே நான் ரொமாண்டிக் நாவல் தேடுறேன் எது படிக்கிறதுன்னு தெரியல இப்போ லடேஸ்டா நிறைய விற்பனை ஆகுற புத்தகம் என்னன்னு தெரியுமா அவன் கையில் இருந்த புத்தகத்தை தூக்கி காட்டினான் அவன் இதை படிக்கிறீங்களா ஒரு பெண்ணோட உண்மையான காதல் அவளுக்கு எப்போது புரியுதென்ற இதுல இருக்கும் அவள் அதை அவன் கையில் இருந்து வாங்கி லேசாக புரட்டி ஆங்காங்கே வசித்து பார்த்தாள் சரி எடுத்துக்குறேன் என்று சொல்லி அதை வாங்கி சென்றாள் வீட்டுக்கு சென்று படிக்க துவங்கின அவளுக்கு அது ஏதோ ஒரு புதுவித ஈர்ப்பை கொடுத்தது அது ஒரு ஆங்கில நாவலின் தமிழ் மொழிபெயர்ப்பு அதை அவள் படிக்க படிக்க அதன் கதையோடு ஒன்றினாள் மூன்றே நாட்களில் அதை படித்தும் முடித்தாள் மீண்டும் அந்த புத்தகக் கடைக்கு போக அங்கே அவன் இருந்தான் அவனை பார்த்து அந்த புத்தகத்தை பரிந்துரை செய்தமைக்கு நன்றி சொன்ன அவளுக்கு அவன் வேறொரு புத்தகம் பரிந்துரை செய்தான் அதையும் அவள் வாங்கி படித்து அது பிடித்து போக அவர்களுக்குள் அடிக்கடி பழக்கம் ஏற்பட்டது வாரம் ஒருமுறையாவது ஒரு புதிய புத்தகம் வாங்க வந்துவிடுவாள் செல்வி அவனை பார்த்ததும் ஒரு அழகிய புன்னகை அவனும் அவளுக்காக அந்த வாரம் ஸ்பெஷல் போல ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து வைத்திருப்பான் அவர்கள் நல்ல நண்பர்களாக அந்த வாரம் அவன் கடையில் இல்லை மறுவாரம் விசாரித்தபோது போன வாரம் அவன் பிறந்தாள் என்றும் அதற்காக அவன் அம்மாவோடு கோவிலுக்கு சென்றிருந்தான் என்றும் சொல்ல அவள் அன்று அந்த கடாயில் இருந்த ஐட்டங்களில் ஒன்றை தேர்வு செய்து அதை அவனுக்கு பரிசளித்தாள் அவன் இதெல்லாம் எதுக்கு மேடம் செல்வி எனக்கு இத்தனை நாள் இவ்வளவு உதவி பண்ணுற இதை கூட நான் பண்ணலைனா எப்படி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பா அவன் தேங்க்ஸ் மேடம் செல்வி ஆமா உனக்கு என்ன வயசு ஆகுது அவன் எனக்கு இப்போ இருபத்து மூன்று ஆகுது மேடம் செல்வி மாம் சரிப்பா இந்த வாரம் என்ன புத்தகம் கொடுக்க போற அவன் நான் ஒரு புத்தகம் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனா அது இப்போ ஸ்டாக் இல்ல மேடம் செல்வி அச்சச்சோ சரி வேற சொல்லு அவன் வேற ஏதும் இப்போதைக்கு இங்க நல்ல இருக்குற மாதிரி இல்ல வேணும்னா சொல்லுங்க உங்களுக்கு அந்த கதையை நான் அப்படியே சொல்றேன் செல்வி சற்று யோசித்தாள் அன்று பார்த்து அவள் வீட்டில் யாரும் இல்லை எல்லோரும் கோவிலுக்கு சென்றிருக்க நாளை தான் வருவார்கள் மேலும் சாயங்காலம் தான் அவள் மகளை பள்ளியில் இருந்து கூப்பிட வேண்டும் எனவே சரி என்றாள் அங்கே அமர்ந்த புத்தகம் படிக்க ஒரு பெரிய மேசை இருந்தது அதன் ஒருபுறம் செல்வி அமர மறுபுறம் அவன் அமர்ந்த கதையை துவங்கினான் அவன் துவங்கி அதை விவரிக்க அதை அப்டியே கேட்டுக்கொண்டு இருந்தாள் செல்வி ஒரு கட்டத்தில் கதையில் ஆழமாக மூழ்கி அவன் கதைக்கும் விஷயங்களுக்கு முக பாவனைகளும் ஆச்சரிய வார்த்தைகளுமாக ஆர்வமாகக் கேட்டாள் அவளுக்கு ஒன்றரை மணி நேரம் போனதே தெரியவில்லை அவன் கதையை முடிக்க அவளுக்கு அவ்வளவு தானா என்பது போல இருந்தது அன்று இரவு வீட்டுக்குப் போனவள் அவன் கதை சொன்ன விதத்தில் கொஞ்சம் மயங்கித் தான் போனாள் இரவில் கண்களை மூட அவன் குரலும் முகமுமே அவள் மனதில் ஓடியது அவளுக்கு அவனோடு நேரம் செலவிடுவது பிடித்து இருந்தது